ஹாய், இன்றைக்கி நம்ம முட்டியில் ஒரு விதமான ஒரு ரேர் எலும்பு முறிதல் பற்றி பார்க்கலாம். ஹோஃபாஸ் ஃப்ராக்சர். ஹோஃபாஸ் ஃப்ராக்சர் அப்படின்னா என்ன? வாங்க பார்க்கலாம். என்ஓபி டாக்டர் சவுந்தர், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், டி நகர், சென்னை. ஹோஃபாஸ் ஃப்ராக்சர் இஸ் எ வெரி ரேர் ஃப்ராக்சர் இன் த டிஸ்டல் ஃபீமர் இன் த நீ ஜாயிண்ட். அதாவது காலில் உள்ள முட்டியில் உள்ள ஒரு ரேரான ஒரு ஃப்ராக்சர். இப்போது சாதாரணமாக முட்டியில் ஃப்ராக்சர் ஆனால் எங்கே ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபீமர் போன், இது வந்து நீ கேப், இது வந்து டிபியா, இது வந்து ஃபிபுலா. இது ஃபீமர் போனில் ஃப்ராக்சர் ஆனால் சாதாரணமாக இந்த நடுவுள்ள பிளேனில் ஆகும். பிளேனில் ஆகும்போது லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி எலும்பு பிரியும், அது வந்து நார்மல். இந்த ஃப்ராக்சரில் என்ன ஆகும்னா, இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஃபுட்டிலேருந்து அப்படியே டிபியா போனுக்கு வந்து அதுக்கப்புறமேட்டு அப்படியே ஃபீமர் போனுக்கு போகும். இந்த நீ ஜாயிண்ட் வந்து மடங்கி இருக்கும் போது இந்த ஃப்ராக்சர் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதாவது ஆக்சிடெண்ட் ஆகிற சமயத்தில் முட்டி மடங்கி இருந்துச்சுன்னா இந்த ஃப்ராக்சருக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ இந்த ஃப்ராக்சர் வந்து இந்த பிளேனில் இருக்கும், அதாவது கொரோனல் பிளேன். கொரோனல் பிளேன்னா நம்ம உடம்பில் இப்படி சைடில் ஒரு பிளேன் வச்சுக்கிட்டோம்னா அது வந்து கொரோனல் பிளேன்னு சொல்லுவோம். ஸோ முட்டியை சைடில் திருப்பிட்டு சைடில் உள்ள இந்த பிளேன் தான் கொரோனல் பிளேன் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஃப்ராக்சர் வரும். இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆனிச்சுன்னா இது வந்து முன்னாடியும் பின்னாடியுமா அந்த எலும்பு வந்து பிரியும். இதுதான் ஹோஃபாஸ் ஃப்ராக்சர். இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து எந்த சமயத்தில் வரும்? ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட், இல்லை முட்டியை மடக்கிட்டு ஒரு பயங்கர ஹைட்லேருந்து குதிக்கிறாங்க, குதிக்கும் போது தவறி விழுந்துட்டாங்க, அந்த மாதிரி சமயத்தில் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலையே எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு இடுப்பை, அதாவது ஹிப் ஜாயிண்ட்டை நல்லா மூவ் பண்ண முடியும், ஆங்கிள் நல்லா மூவ் பண்ண முடியும், ஆனால் முட்டி அதாவது நீ ஜாயிண்ட்டை மூவ் பண்ண முடியாமல் போகலாம். அப்போ நீ ஜாயிண்ட்டை ஸ்வெல்லிங்கும் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரியான ஃப்ராக்சருக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போது நீங்கள் உடனே காலுக்கு ரைஸ், அதாவது ரெஸ்ட், ஐஸ் பேக், கம்ப்ரெஷன் அண்ட் எலிவேஷன் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். எக்ஸ்ரேயில் இந்த ஃப்ராக்சர் கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ராக்சர் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உடனடியாக சர்ஜரி பண்ணணும். இது சர்ஜரி இல்லாமல் இந்த ஃப்ராக்சரை நம்ம ட்ரீட் பண்ணுறது கஷ்டம். சர்ஜரி இல்லாமல், அதாவது கன்சர்வேட்டிவாக ட்ரீட் பண்ணால் முட்டி ஃபுல் மூமெண்ட் திரும்பி வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி, முட்டி சீக்கிரம் ஆர்த்ரைட்டிஸ் அடைகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி, அதே மாதிரி நீண்ட நாள் வலியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் இது வந்து சர்ஜிக்கலில் தான் ட்ரீட் பண்ணணும். சர்ஜிக்கலாக ட்ரீட் பண்ணுறதுக்கு மூணு விதமாக இருக்குது. என்னென்ன வகைகள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேன்லேட்டட் கேன்சிலர் ஸ்க்ரூஸ், அது ஸ்க்ரூஸ் வச்சு இந்த ஃப்ராக்மெண்ட்டை நம்ம நல்லா கம்ப்ரஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். ரெண்டாவது ஹர்பர்ட் ஸ்க்ரூஸ். ஹர்பர்ட் ஸ்க்ரூஸ்ன்றது அது ஒரு விதமான ஸ்க்ரூ. ஸோ அந்த ஸ்க்ரூவோட ஹெட்டு வந்து வெளியில் தெரியாமல் நல்லா உள்ளே போயிடும். ஸோ ஜாயிண்டில் உங்களுக்கு அந்த சென்சேஷன் இருக்காது. மூணாவது ஆன்டிக்ளைட் பிளேட். இந்த ஃப்ராக்சரை நம்ம பிளேட் வச்சு கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ஜிக்கலாக இந்த ஃப்ராக்சரை டீல் பண்ணுறது ஒரு நல்ல ஆலோசனை. ஸோ இந்த மாதிரி சர்ஜரி பண்ணதுக்கப்புறமேட்டும் திரும்பி இயல்பு வாழ்க்கைக்கு போகிறதுக்கு ஒரு 6 வாரத்துலேருந்து ஒரு 12 வாரம் ஆகும். அது ஒவ்வொருத்தரோட உடம்போட வில் பவர் பொறுத்து. இந்த மூணு வகையான ஃப்ராக்சர்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது இல்லையா, இந்த மூணுத்தில் எது எப்போ சூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ராக்சர் ஃப்ராக்மெண்ட், அதாவது போஸ்டீரியர் ஹோஃபாஸ் ஃப்ராக்சர் ஃப்ராக்மெண்ட் வந்து பெருசாக இருந்ததுன்னா ஒரு பிளேட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுவே சின்னதாக இருந்தது அப்படின்னா ஒரு ஹர்பர்ட் ஸ்க்ரூ இல்லை கேன்சிலர் ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம்.